ini nama channel nama gue na wad dan ban berarti wad dan six pack pun perlu ini nih hari panah orang putih edition mana perlu rumah medicine ini lantai batinnya wad dan kudu sebagai nggak puri sebagai first time lantai batinnya nama onde wad dan six pack pun perlu ini mana mana nalar video pun nama channel mereka mau subscribe pun nggak nama channel lantai pakai solo skip pun apa nggak please like pun nggak share pun nggak comment pun nggak wangai ini lantai beri sebagai kami pun pasang lama pasti udah kan nggak orang lain sejauh ini wang pun nama channel ini mana cut pun ini ala ini இது மாதிரி வந்து பொடியா நறுக்கிங்க வாழை தண்டை அது மாதிரி நறுக்கி நறுக்கிட்டே தான் சூப்பரா இருக்கும் மசாலா எல்லாம் நல்லா போய் ஊறும் சரிங்களா இது மாதிரி பொடியா நறுக்கிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து மசாலா சேர்த்துக்கங்க சூப்பரா இருக்கும் Padina 65 kan masala ready பண்றதுக்கு பசங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க இத வந்து நாங்க ரெடி பண்ற இடம் ஏரியில வந்து செய்வோம் பாருங்க எப்படி அவ்வளவு அழகா இருக்கு இப்ப பாத்துட்டீங்கன்னா பசங்க வந்து பாத்தீங்கன்னா 65 கான அதாவது வாழை தண்டு 65 வந்து எல்லாதே மசாலா ரெடி பண்ண போறோம் மசாலா போட்டு mix பண்ண போறோம் அத பசங்க ஒவ்வொண்ணா சொல்லுவாங்க பாருங்க 65 மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோளா மாவு salt உப்பு மிளகாய் தூள் oil இப்போ வாங்க எப்படி mix பண்றானோ பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா 65 மசாலா கொட்டிட்டு இருக்காங்க இது மாதிரி கொட்டிங்க செம டேஸ்டா இருக்கும் இது போய் சாப்பிட்டா ரெகுலரா நீங்க வந்து இந்த டிஷ் உடவே மாட்டீங்க சாப்பிட்டே இருப்பீங்க இங்க பாருங்க எப்படி செம கலர்ஃபுல்லா இருக்குது அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலராங்க இப்போ அதنا மிளகாய் தூள் போட்டுறேன் அடுத்து கொஞ்சம் salt கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுல பாருங்க salt அது வந்து பாத்தினா corn flour மாவு கொஞ்சம் இது போட்டா தான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும் இந்த lemon கொஞ்சம் ஊத்திக்கலாம் பாருங்க lemon lemon கொஞ்சம் ஊத்திக்கலாம் ஒரு பாதி லெமன் ஊத்திங்க போதும் ரொம்ப நாவத்தாதீங்க புளிப்பா இருக்கும் போதும் அடுத்து இந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணீர் சின்ன தடவை நல்லா இது போட்டு mix பண்ணீங்க இது மாதிரி mix பண்ணிட்டே கொஞ்ச நேரம் ஊற வச்சிரணும் ஊற வச்சிட்டா நமக்கு வந்து எப்படி நம்ம சிக்கன் ஊற வைக்கிறோம் அது மாதிரி போட்டு ஊற வச்சிங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் தண்ணி தெளி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் மசாலா போதுமா தண்ணி தண்ணி மாதிரி இருக்கு சொல்லுவோம் ஏற்கனவே அதுலேயே தண்ணி சூப்பரா இருக்கும் ஒரு ஒரு பீஸ் பாருங்க எப்படி சூப்பரா mix ஆயிச்சு இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சிரலாம் ஊற வச்சிட்டு நம்ம அப்படியே வந்து அப்படியே எண்ணெயை காய வச்சிட்டு ஆயில போட்டு நல்லா சுட சுட எடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம் நீங்க பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு வந்து கொலஸ்ட்ரால் தான் ஏறும் இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஹெல்த்தா இருக்கும் கல்லுனா போயிடும் கிட்டி இருக்கல கல் கூட வெளியே வந்துடும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா எண்ணெய் காஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா 65 போட்டிருக்காரு மாஸ்டர் பாருங்க கம்மி கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க இது மாதிரி தான் வந்து இது ஆகும் இது பாத்தினா ஒரு வெஜ் 65 இது வந்து எல்லாரும் விருப்பப்படுவாங்க பசங்க எல்லாம் செஞ்சு கொடுங்க சூப்பரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமா இருந்தனால கொஞ்சம் லைட்டா பெருசா இருக்கிற தடிமன் வந்து குறைஞ்சிடும் அப்பயே நீங்க கண்டுபிடிச்சல வெந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க வெளியே எடுத்துக்கங்க அப்புறம் எப்படி வந்துட்டு இருக்கு
நம்ம சாதாரண 65 போடுற மாதிரி தான் இது பாருங்க பாருங்க உடம்பு ரொம்ப ஹெல்த்தான ஒரு பொருள் தேவையில்லாமல் இந்த சிக்கன் 65 என்ன சாப்பிடாது இது மாதிரி போட்டு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்க இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா வாழைத்தண்டை 65 ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பசங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் பசங்களுக்கு நான் செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் யூனிக் ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை ரெடி ஆகிட்டாங்க சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லோரும் வந்து சாப்பிட போகிறாங்க எல்லாம் வச்சுட்டு இப்போ சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் பண்ண போகிறாங்க எப்படின்னு பார்க்கலாம் இதில் இப்போ எல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறாங்க இப்போ எல்லோரும் பசங்க எல்லாம் சாப்பிட போகிறாங்க டேஸ்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள் எப்படி சிக்கன் மாதிரி இருக்குங்களா இது வாழைத்தண்ணே சொல்ல மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாம் பசங்கெல்லாம் டேஸ்ட் பண்ண போகிறாங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க